ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். லேட் ஸ்டோன் ஏஜ் பீரியடில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக ஆர்ட்டும் பெயிண்டிங்ஸும் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹோமோ எரெக்டஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட்டை கண்டுபிடிச்சது. சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ண ஒரு பெயிண்டிங் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கேவ் ஆஃப் ஹேண்ட்ஸ், இந்த கேவுக்கு இன்னொரு நேம். இந்த கேவோட நேம் கியூவா டிலாஸ் மெனோஸ். அக்ரண்டினால இந்த கேவ் இருக்கு. அதாவது சாண்டா குரூஸ்ன்ற இடத்துல மொரினோன்ற டவுனில் 163 கிலோமீட்டரில் இந்த கேவ் இருக்கு. 1941 இந்த கேவை கண்டுபிடிச்சது ஒரு மாங்க் ரெக்ஸ் கோன்ஸ்லர்ஸ்ன்றவர். 1949 இந்த கேவை ரிசர்ச் பண்ணார். அதுக்கப்புறம் 1960 இந்த கேவை யாருமே ரிசர்ச் பண்ண வரல. இந்த கேவில் ஃபேமஸான விஷயமே அங்கே இருக்கிற ஹேண்ட் பிரிண்ட்ஸ். அவங்க மண்ணை யூஸ் பண்ணி தான் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எப்படி பெயிண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா, நான் பிக்சரில் காட்டின அதே மெத்தட் மாதிரி தான். ஆனால் ஒரு சேஞ்ச், அதில் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணியிருக்க மாதிரி நான் காட்டியிருக்கேன். பட் அவங்க யூஸ் பண்ணது போன். இந்த கேவில் 829 ஹேண்ட் பிரிண்ட்ஸ் இருக்குது. ரைட் ஹேண்ட்ஸ் மட்டுமே 31 ஹேண்ட் பிரிண்ட்ஸ் தான் இருக்குது. இந்த கேவில் 75% ஃபீமேல்ஸோட ஹேண்ட் பிரிண்ட்ஸும் இருக்குது. இந்த விஷயத்தை தான் சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ப்ரூஃப் பண்ணாங்கன்னா, என்னோட கை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதில் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் ரிங் ஃபிங்கரோட லென்த்தையும் பார்த்தா சேமாக இருக்கும். இண்டெக்ஸ் ஃபிங்கர்னா ஆள்காட்டி விரல். மேல் ஹேண்டில் இண்டெக்ஸ் ஃபிங்கரையும் ரிங் ஃபிங்கரும் சேமாக இருக்காது, கொஞ்சம் கிராஸாக தான் இருக்கும். இப்போ அந்த பெயிண்டிங்ஸை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் நான் சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தான் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருப்பேன், அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த ரெண்டு மெஷர்மெண்ட்ஸை வச்சு தான் சயின்டிஸ்ட் ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. இதில் 75% உமன்ஸோட ஹேண்ட் பிரிண்ட்ஸ் தான் இருக்குன்னு. இதில் ஒரு மிஸ்டீரியஸான விஷயம் இருக்குது. அது என்னன்னா, ஒரு கையில் 6 ஃபிங்கர்ஸ் இருக்குது. அந்த ரெட் மார்க்கில் இருக்க ஹேண்டை நீங்கள் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு எண்ணி பார்த்தா அதில் 6 ஃபிங்கர்ஸ் இருக்கும். உங்களும் உங்கள் அன்பு குடும்பங்களும் சேஃபாகவும் செக்யூராகவும் லாக்டவுனை என்ஜாய் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட பீக் ஐஃபை.